ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நவீன்குமார். இந்தியாவில் மதத்தை பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்டார்ட் கோடிங் ஃப்ரம் 0 to 0 லெவல். அவங்க இங்கே கோடிங் வந்து ஒன்றுமே தெரியாத ஆளாக இருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கோடிங் பற்றி எந்த நாலேஜுமே இல்லாத ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எப்படி சுத்தமாக கோடிங் தெரியாத ஆளாக இருந்து ஃபுல்லாக அட்வான்ஸ் லெவலுக்கு எப்படி கோடிங் கற்றுக்கலாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோடிங்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். கோடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மூலமா நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயங்க. ஸோ அந்த திறமையை வச்சு நம்ம வந்து இந்த காலத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்கில்லு மூலிமா நமக்கு கிடைக்க வேண்டியது அதிக விஷயமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபுல்லாக இந்த உலகமே வந்து பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஜென்ரேஷனில் ஸோ டெக்னாலஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த காலகட்டத்தில் கோடிங் இல்லாமல் எந்த ஃபீல்டுமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா ஃபீல்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோடிங் இருக்குது. ஸோ இந்த கோடிங் ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதிக சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகலாம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட நீங்களே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி கோடிங்லாம் கற்றுலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோடிங் எப்படி கற்றுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா ரிமெம்பர் ஸ்டேஜ். ரிமெம்பர் ஸ்டேஜ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது, தியரட்டிக்கலாக கற்றுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஒரு வீடு வந்து நீங்கள் கட்டணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையான ஸ்கில் உங்களுக்கு வேணும், அடிப்படையான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிதல் வேணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமெம்பர். இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னா அதில் செங்கல்னா என்ன, மண்ணுனா என்ன, சிமெண்ட்னா என்ன, இந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரிமெம்பர் பண்ணுறது. அதேமாரி தான் இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் கோடிங் பண்ணுற வந்துட்டிங்கன்னா ஒரு லாங்குவேஜ்னா என்ன, அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க சின்டெக்ஸ்னால் இதெல்லாம் என்ன. இப்போ சின்டெக்ஸ் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அரேன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. அரேனா என்ன, ஃபஸ்ட்டு அரேனா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கணும்னு அப்படின்னா சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ஈஸியாக புரியும். அதாவது அரேன்றது ஒன்றும் இல்லை, ஒரு லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துன்னா சேம் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டேஜ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் ஸ்டேஜ். ரிமெம்பர்னா இதுனா என்ன, இதுனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் புக்ஸ் படிக்கலாம். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க, அதை பார்க்கலாம், இல்லை கோர்சஸ் பார்க்கலாம், இல்லை www.schools.com அந்த மாதிரி நிறைய வெப்சைட்டில் இதுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக முடிங்க. ஸோ தியரட்டிக்கல் பார்ட் ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டேஜ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு புரியணும். ஸோ இப்போ அரேனா வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ ஏன் அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் வந்துன்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூன்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுறதுக்காக ஒரே வேரியபிளில் எல்லா வேல்யூவும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக அரே கொண்டு வந்தாங்க. ஸோ இது இந்தமாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணும் இதுனா என்ன சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதே நான் வீடு கட்டுறதுக்கே வரேன். இப்போ செங்கல் மணல் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், செங்கல்லாம் என்ன, மணல்லாம் என்ன, எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனால் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ செங்கல்றது வந்து பிளாக் ஆஃப் கோடு மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைனாக சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்ற மாரி நம்ம அறையில் சொல்கிற மாரி சீக்வன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செங்கலை வச்சு அதான் வந்து வீடு வந்து சோர் எழுப்ப முடியும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டேஜ். இது எப்படி நீங்கள் கற்றுக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நிறைய படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிமெம்பர் பேசிக்காக படிச்சுருக்கீங்க. ரெண்டாவது வந்து எதுக்கு ஒய் இட் இஸ் சொல்லிட்டு நீங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அதிகமாக படிச்சிங்கன்னா உங்களோட ஆர்வத்தோடு நீங்கள் படிப்பீங்க. தேர்ட் ஸ்டேஜ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை. ஸோ உங்கள் நீங்கள் மூணு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், இது வந்து எதுக்காகணும்னு தெரியும். ஆனால் இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கணும் ரியல் டைமில். இதுதான் அப்ளை ஸ்டேஜஸ். இப்போ வந்து இது வந்து நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப படிச்சுட்டீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கோடு அடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ கோடு எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எதுக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு ரெண்டு மாதம், அதிகபட்சம் ரெண்டு மாதம் மூணு மாதம் படிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கில்லை வந்து அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் படித்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நானே இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஏன் வேலை கிடைக்குமா, இந்த ஒரு விஷயத்துக்காக தான் ரெண்டு ஸ்டேஜ் நம்ம தாண்டுவோம், மூணாவது ஸ்டேஜ் வர மாட்டோம். ஸோ அப்ளை ஸ்டேஜ் வந்து நம்ம பயன்படுத்தணும், நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜ் தான் நிறைய பசங்க விட்டுருவாங்க. ஸோ வந்து நீங்கள் படித்ததை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் வந்து காலேஜில் வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்கிறாங்க, இந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிவில் இன்ஜினியர்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பஸ் புக்கிங் சிஸ்டம், அந்தமாரி லாகின் சிஸ்டம், அந்தமாரி ரிசர்வேஷன் சிஸ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேசிக்கான சிஸ்டம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ எப்படி தான் இந்த அல்காரெல்லாம் ஒர்க் ஆகுது, இந்த எப்படிலாம் இந்த அரே, இந்த கியூ, டேட்டா ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடு எப்படி நீங்கள் கட்டி பார்த்து எப்படி நீங்கள் கற்றுப்பீங்களோ, ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸு, லீக் கோட் பிளாட்ஃபார்ம்ஸ், ஹேக்கராங்க, அந்தமாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் கோடை வந்து பார்த்திங்கன்னா அடித்து நீங்கள் கற்றுக்கணும்.
ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டேஜ். ஃபோர்த் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ். ஸோ தேர்ட் ஸ்டேஜும் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்கில் இருக்கும், ஆனால் ஃபோர்த் ஸ்டேஜ் வரது தான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். தேர்ட் ஸ்டேஜுக்கு மேலே அனலைஸ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறதுனா இப்போ ஏனதானோ நம்ம வந்து கோடு அடிச்சோம், ஏனதானோ நானும் வீடு கட்டுறேன்னு கட்டிடலாம், ஆனால் அது எப்படி எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு வந்து என்ன டைமுக்குள்ளே கட்டுறோம், எவ்வளோ சீக்கிரம் கட்டுறோம், எவ்வளோ காசு கம்மியாக கட்டுறோம், அதே நேரத்தில் எவ்வளோ பெஸ்ட்டாக கட்டுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறோம் நம்ம கம்ப்யூட்டரில். ஸோ கம்மி டைமில் எப்படி அதிக டாஸ்க்கு பண்ணுறது, அதே மாதிரி வந்துன்னா அதிக டாஸ்க் தேவையான ஸ்பேசஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும், டைமும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் காம்ப்ளெக்சிட்டி சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங்கில். ஸோ இந்தமாரி வந்து எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் பண்ணால் எதுக்கு நல்லாயிருக்கும், அந்தமாரி வந்து தான் நீங்கள் அனலைஸ் பண்ணுற ஸ்டேஜ் தான் ஃபோர்த்து ஸ்டேஜ். இது எப்படி உங்களுக்கு கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை பண்ண ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த அனலிட்டிக்கல் ஸ்கில் வந்து உங்களுக்கு வரும். எனக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 3 தான் இருப்பேன், அப்ளை ஸ்டேஜ் தான் இருப்பேன். ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரணும், அதில் அனலைஸ் பண்ண தெரியணும் இது எதுக்கு இது எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்டிமேஷனாக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணுவாங்க, ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸோடு இருப்பாங்க. ஃபிஃப்த் ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா எவால்வேட். எவால்வேட் இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது லீடர் மாரி. ஸோ வந்து இதுதான் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்தமாதிரி இந்த ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது, இதுதான் பெஸ்ட்டான ஐடியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமாக தேவைப்படுதுங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா படித்தவனே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யாரும் ஆக முடியாது, லெவல் 3 தான் நம்ம இருக்கோம். லெவல் 4, லெவல் 5 போனோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து டைமை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூம், எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமை ஓட விடாமல் நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோர்த்து ஸ்டேஜ்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டேஜ் வரலாம், அதாவது எவால்வேட் ஸ்டேஜ். டாப் 10% 100-10% பீப்புள்ஸ் தான் எவால்வேட் ஸ்டேஜுக்கு வராங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா லீடராக வராங்க, நெக்ஸ்ட் லீடராக வராங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் ஸ்டேஜுக்கு வரணும்னா உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கணும். எலான் மஸ்க் மாரி நம்ம ஸ்பேஸுக்கு வந்து எடுத்தோடனே வரல, அவர் வந்து ஒரு 3 ராக்கெட் விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அனலைஸ் பண்ணுறதுக்கே அந்த 3 ஃபெயிலியர் தேவைப்பட்டுச்சு, 4வது தான் வந்து அவர் எவால்யூட் பண்ணார், இதுதான் கரெக்ட் இதுதான் இதுன்னு சொல்லி. ஸோ அந்தமாரி தான் உங்களோட ப்ரோக்ராமிங் கோடிங் ஸ்கில்லையும் சொல்கிறேன், நீங்கள் நிறைய கற்றுக்கும் போதுமா நீங்கள் வந்து எவால்வேட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கிரியேட். ஸோ கிரியேட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டான் மாரி, ஓனர் மாரி, நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஆர்கிடெக்ட் மாரி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்களே கிரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் இருக்கும் இப்போது. ஸோ என்னென்னு தெரியும், எப்படி பண்ணணும்னு தெரியும், இது பெஸ்ட் ஆட்டோமேஷன் வேணும் தெரியும், அப்போ என்ன உங்ககிட்ட ஒரு ஐடியா இருந்தால் போதும், அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் ஸ்கில் மூலியமாக நீங்கள் ப்ராடக்டாக உருவாக்கலாம். ஸோ அதுதான் சுந்தர் பிச்சை சொல்கிறாரு, யுவர் ஐடியா இஸ் மேட்டர். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுதோ முக்கியம், உங்களுக்கு ஐடியா தான் மேட்ரு. இந்த ஐடியாவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் மூலியமாக நீங்கள் கொண்டு வரீங்க ப்ராடக்டான்றது தான் முக்கியம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேஷன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி தேவை, முக்கியமாக நாலேஜ் தேவை, கிரியேட்டிவிட்டி தேவை, அந்தமாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸும் தேவை. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது கிரியேட்டிவிட்டி வேணும், அதுக்கடுத்து நாலேஜ் வேணும், அப்படி இருந்துச்சுன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் கண்டுபிடிச்ச மார்க் ஜக்கர்பர்க் வந்து அப்படியே தான் வந்து கோட் அடித்து கண்டுபிடிச்சாரு. ஸோ அந்தமாரி பெரிய பெரிய ஆளுங்களாக இப்போ இருப்பவங்க வந்து அவங்களே இனிஷியல் ஸ்டேஜில் கிரியேட் பண்ணவங்க தான். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுற ஆளுங்க தான் வந்து சிஓவாக இருப்பாங்க. ஸோ அந்தமாரி நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், நீங்களே சிஓ ஆகலாம், நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர பிச்சை மார்க் ஜக்கர்பர்க் மாரி எலான் மஸ்க் மாரி பெரிய ஆளாகலாம் கோடிங் இதில் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்கில்ஸ். இந்த 6 ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்கில்லு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் ஜாப்லேருந்து தான் மீதி 3 ஸ்கில் வரும், வீட்டிலேருந்து எதுவும் வராது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கில்லுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு எதனா ஒரு சின்ன ஜாப்புக்கு போயிட்டு அந்த ஜாப்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 6th ஸ்டேஜுக்கு வருவீங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் நிறைய பெரிய பெரிய ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசை. ஸோ நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கிறதால தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், அதை வச்சு நீங்கள் அந்த பை பை, சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ நைஸ் டே, பை பை.